Dear students, in the video, we are going to discussing about main features of the quantum mechanical model of atom. So, in this first picture, we can understand easily about orbit and orbitals here. So, first in the Bohr model of atom, electrons revolving around the nucleus in certain path that is called orbits. Electron எல்லாம் ஒரு ஒழுங்கான ஒரு வட்ட பாதையில் தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு போர் மாடல் ஆஃப் ஆட்டமில் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. பட் ஆஃப்டர் ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன் அவருடைய எக்ஸ்ப்ரெஷனுக்கு அப்புறம் ஸோ ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷனுக்கு அப்புறம் நமக்கு கிடச்சிருக்கிற சில முக்கியமான ஒரு தகவல்கள் ஒரு கருதுகோள்கள் என்னன்னு கேட்டால் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் எலக்ட்ரான்ஸ் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் நாட் இன் பர்டிகுலர் பாத் தட் இஸ் ஆர்பிட் பட் இன் க்ளவுட்ஸ் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ எலக்ட்ரான்லாம் ஒரு வட்டப்பாதையில் சுற்றி வரல, ஒரு த்ரீ டைமென்ஷன் ஸ்பேஸ் இருக்கும். அந்த த்ரீ டைமென்ஷன் ஸ்பேஸில் எலக்ட்ரான்லாம் ரிவால்விங் அரவுண்டு இருக்கும். ஸோ இதை நம்ம ஆர்பிட்டால்னு சொல்கிறோம், நாட் ஆர்பிட், திஸ் இஸ் ஆர்பிட்டால்ஸ். இதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இதற்கு முன்னாடி ஆட்டமோட மாடலுக்கும் ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷனுக்கு அப்புறம் உள்ள மாடலுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் இது தான். ஸோ அதுக்கு முன்னாடி சொன்னவங்களாம் எலக்ட்ரான்லாம் ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் தான் சுற்றும், அந்த வட்டப்பாதைக்கு பேர் ஆர்பிட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்காடிஞ்சருக்கு அப்புறம் இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் என்ன சொல்லுதுன்னா, நியூக்ளியஸை சுற்றி எக்ஸ் ஒய் இசட் டைரக்ஷனில் அந்த த்ரீ டைமென்ஷன் டைரக்ஷனில் பாத் இருக்குது, அதிலலாம் எலக்ட்ரான் க்ளவுடாக சுற்றிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸிங் பிரீஃப்லி அபவுட் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம், எஸ்பெஷலி மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸிங் அபவுட் ஒன்லி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஆஃப் மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். டவுட் இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை தெரிஞ்சு ரிப்பீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். கீப் வாட்சிங். ஸோ அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் தே எக்ஸ்பிளைன், த எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆட்டம்ஸ் இஸ் குவான்டைஸ்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆட்டமில் எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கும் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸு, அந்த எலக்ட்ரானுக்கெல்லாம் ஒரு சர்டைன் எனர்ஜி இருக்கும், அந்த எனர்ஜி குவான்டைஸ்டு ஆன எனர்ஜி. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த எனர்ஜி என்னங்கிறது நமக்கு தெரியும், அது வந்து அளவிடப்பட்ட நமக்கு தெரிந்த அந்த எனர்ஜியில் தான் அது இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் எனர்ஜிஸ் இஸ் குவான்டைஸ்டு, அளவிடப்பட்டது, அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி அளவிடப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் குவான்டைஸ்டு எனர்ஜி எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல்ஸ் இஸ் டைரக்ட் ரிசல்ட் ஆஃப் வேவ் லைக் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், வேவ் லைக் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல் நம்ம பார்க்குறோம், ஒரு ஆட்டமுக்கு டிஃப்ரெண்ட் எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல்ஸ்லாம் இருக்குது. ஹையர் எனர்ஜி லெவல்லேருந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு எலக்ட்ரான் வரப்போ நமக்கு ஃப்ளூரசன்ஸ் பாஸ்பரசன்ஸ் வெளியில் லைட்டாக பாஸ் ஆகும். லோயர் எனர்ஜி லெவல்லேருந்து ஹையர் எனர்ஜி லெவலுக்கு ஒரு எலக்ட்ரான் போகணும்னா வெளியிலேருந்து எனர்ஜியை வாங்கிட்டு ஜம்ப் ஆகும் அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அதை தான் அங்கே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது எதனுடைய விளைவு அப்படின்னு கேட்டால், வேவ் லைக் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த வேவ் லைக் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படி சுற்றுறதுனால தான் இந்த டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. த சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஷ்ராடின்ஜர் வேவ் ஈக்குவேஷன் கிவ்ஸ் த அலௌடு எனர்ஜி லெவல்ஸ், அதாவது ஆர்பிட்ஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அலௌடு எனர்ஜி லெவல்ஸ் இருக்குது, எனர்ஜி லெவல் ஒன், எனர்ஜி லெவல் டூ, எனர்ஜி லெவல் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர் ஆர்பிட்டில் தான் அந்த எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டயக்ராம்லேருந்து நமக்கு ஈஸியாக தெரியுது. ஸோ ஆர்பிட்னால் பர்டிகுலர் பாத்தில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2s ஆர்பிட்டால்னால் அங்கங்கங்கங்கே எலக்ட்ரான்ஸ் அப்படியே அந்த ஒரு ஒரு 3D டைமென்ஷனில் பார்க்குறப்ப ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் எலக்ட்ரான் க்ளவுடாக தெரியுது, இடையில சில இடம் கேப்பாக தெரியுது. ஸோ அதுதான் 1s ஆர்பிட்டால், 2s ஆர்பிட்டால்.
இந்த பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம்னா 2s ஆர்பிட்டால். இந்த நியூக்ளியஸ் பிளாக் கலர் நியூக்ளியஸை சுற்றி ஒரு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இந்த இடம் இந்த இடத்துல க்ளௌடாக இருக்குல்ல, அது 1s ஆர்பிட்டால் அப்படிங்கிறத நம்ம இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம்லேருந்து தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், ஸோ அக்கார்டிங் டு ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் த எக்ஸாக்ட் பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் கெனாட் பி டிடெர்மைன்ட் வித் த அப்சல்யூட் அக்யூரசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஹைசன்பர்க்குங்கிற சயின்டிஸ்ட் தான் சொல்லியிருந்தார், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள்ஸ், ரொம்ப டினி சைஸில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸோட பொசிஷன் அண்டு மொமெண்டம், அது இருக்கிற இடம், இன்னொன்று அது எவ்வளோ ஸ்பீடில் மூவ் பண்ணுது, இது ரெண்டுத்தையும் அக்யூரட்டாக ஒரே நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாது, அப்சல்யூட் அக்யூரேசியாக இருக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆஸ் ஏ கான்சிக்வன்ஸ் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இன்ட்ரொடியூஸ்டு த கான்செப்ட் ஆஃப் ஆர்பிட்டால். அப்போ கரெக்டாக எலக்ட்ரான் வந்து ஒரு வட்டப்பாதையில் தான் சுற்றி வரும், அந்த எலக்ட்ரானுக்கு இவ்வளோ எனர்ஜி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அது தப்பாயிடும். ஏன் தப்பாயிடும், ஹைசன்பர்க் சொல்லியிருக்கிறாரு இது மாதிரி சின்ன பொருள்களுடைய இடத்தையும் அது எவ்வளோ ஸ்பீடில் சுற்றி வருது அப்படிங்கிறதையும் ஒரே நேரத்தில் அக்யூரேசியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு அவரு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ எலக்ட்ரானு அதுக்கு ஒத்து போகணும் தானே, எலக்ட்ரான் வந்து சின்ன பொருள், அப்போ அது வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்குன்னா மொமெண்டத்தை பார்க்கலாம், பட் அது அதனுடைய பொசிஷன் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. சப்போஸ் பொசிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா அது எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம், அப்போ தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் ஆர்பிட்டால். இப்போ ஆர்பிட்டுன்னு சொன்னால் தானே ஒரு பர்டிகுலர் இடத்துல சுற்றணும், ஒரு பர்டிகுலர் எனர்ஜியில் இருக்கணும்னு நீங்கள் சொல்ல முடியும். ஆர்பிட்டால்னு சொல்லிட்டா அது 3D ஸ்பேஸ், நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற 3D ஸ்பேஸ், அந்த 3D ஸ்பேஸில் எலக்ட்ரான்ஸ் ரிவால்விங் அரவுண்ட் அப்படின்னு நம்ம தானே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆர்பிட்டாலுங்கிறது விச் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான்ஸ் இஸ் மேக்ஸிமம், தட் வேர்ட் இஸ் மேக்ஸிமம், அதிகப்படியான எலக்ட்ரான்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள இடத்தை தான் நம்ம ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம். அதிகப்படியான எலக்ட்ரான்கள் இருக்க பெற்றிருப்பதற்கான தகவு, அதை தான் நம்ம ஆர்பிட்டால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், இந்த சொல்யூஷன் ஆஃப் ஷ்ராடின்ஜர் வேவ் ஈக்குவேஷன் ஃபார் த அலோடு எனர்ஜிஸ் ஆஃப் அன் ஆட்டம்ஸ் கிவ்ஸ் த வேவ் ஃபங்க்ஷன் சை விச் ரெப்ரசன்ட் அண்ட் அட்டாமிக் ஆர்பிட்டால். நான் லாஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் தான். ஸோ அந்த வேவ் ஃபங்க்ஷன், எலக்ட்ரான்கள் வந்து இப்படி க்ளவுடாக சுற்றிட்டு வருது, அதனுடைய வேவ் ஃபங்க்ஷனுடைய ஒட்டுமொத்த சுருக்கம் தான் சை, அதை தான் ஃபங்க்ஷன் சை ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், விச் ரெப்ரசன்ட் அண்ட் அட்டாமிக் ஆர்பிட்டால். இப்போ சைன்னு ஒரு இடத்துல நம்ம வர எழுதியிருக்கிறோம், சை இந்த சிம்பிள் எங்கேயாவது போட்டிருக்கோம்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், அலோடட் எனர்ஜிஸ் ஆஃப் அன் ஆட்டம்ஸ் கிவ்ஸ் த வேவ் ஃபங்க்ஷன் சை விச் ரெப்ரசன்ட் அட்டாமிக் ஆர்பிட்டால். அது எந்த அட்டாமிக் ஆர்பிட்டால் எவ்வளோ எலக்ட்ரான் க்ளவுடு இருக்கும் அதனுடைய வேவ் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறதுக்கான ரெப்ரசன்டேஷனாக தான் நம்ம மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனில் சை அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். த வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசன்ட் இன் அன் ஆர்பிட்டால் கேன் பி டிஃபைன்டு பை த வேவ் ஃபங்க்ஷன் சை. ஸோ அந்த எலக்ட்ரானோடைய ப்ரெசன்ட் இன் ஆர்பிட்டால், இந்த ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் எங்கே ப்ரெசன்ட் ஆகிருக்கு அதனுடைய கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணி சை ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு நம்ம போட்டுட்டோம்னா வேவ் ஃபங்க்ஷனில் அந்த எலக்ட்ரான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டைரக்ஷன், ஒய் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டைரக்ஷன், இசட் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டைரக்ஷன், அப்ராக்சிமேட்டாக அதனுடைய பொசிஷன், அந்த வேவ் ஃபங்க்ஷன், அந்த வேவோடைய எலக்ட்ரானுடைய ஆர்பிட்டாலில் எங்கே இருக்குது, வேர் த எலக்ட்ரான் ப்ரெசன்ட் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் தான் சை அப்படிங்கிறத மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்கல் ஆட்டம். தென் லாஸ்ட் பாயிண்ட், த வேவ் ஃபங்க்ஷன் சை இட் செல்ஃப் ஹேஸ் நோ ஃபிசிக்கல் மீனிங். ஸோ சை அப்படின்னு எழுதியிருக்குன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபிசிக்கல் மீனிங் கிடையாது. ஸோ ஒவ்வொன்று ஒரு இப்போ டிகிரி செல்சியஸ் ஏதாவது ஒரு சிம்பிள் கொடுக்குறோம்னா அதுக்குன்னு ஒரு ஃபிசிக்கல் மீனிங் இருக்கும், பட் சைங்கிறதுக்கு அதுக்குன்னு தனியாக எந்த ஒரு மீனிங்கும் கிடையாது. எப்படி இருந்தாலும் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இன் எ ஸ்மால் வால்யூம் டிஎக்ஸ் டிஒய் டிஎக்ஸ் அரௌண்ட் எ பாயிண்ட் எக்ஸ் ஒய் இசட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு மாடுலஸ் ஸ்கொயர் ஆஃப் சை ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் இன் டிஎக்ஸ் டிஒய் டிஇசட்.
modulus of psi x y z whole square is known as probability density and is always positive. இந்த வேல்யூ எப்போதுமே பாசிட்டிவில் தான் இருக்கும். இந்த மாடுலஸ் வேல்யூ இது என்ன சொல்கிற இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன, இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ சை அப்படிங்கிறதுக்கு எந்த ஃபிசிக்கல் மீனிங்கும் இல்லை, ஆனால் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான், ஒரு ப்ராபபிலிட்டியாக ஒரு குத்து மதிப்பாக அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இன் எ ஸ்மால் வால்யூம், ஒரு சின்ன இடத்துல, அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டிஎக்ஸ் டிஒய் டிஇசட் அரவுண்ட் ஏ பாயிண்ட் எக்ஸ் ஒய் இசட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும். இட் இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு மாடுலஸ் ஸ்கொயர், எந்தனோட மாடுலஸ் ஸ்கொயர் சை ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற வேல்யூக்கு தான் அது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் நோன் அஸ் த அதுதான் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. அதிகப்படியாக எலக்ட்ரான்கள் அந்த நியூக்ளியஸை சுற்றி எந்த ஆர்பிட்டால் எந்த அளவில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியே இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது. இந்த வேல்யூ எப்போதுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் காண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஹவ் எனி டவுட் ரிப்பீட் திஸ் வீடியோ, திரும்பி திரும்பி பாருங்கள், டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகும். நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 44 இருக்குது, மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.